ஜெய் வாசவி ஈரோடு வாணிப்பிரியா. இன்றைக்கி தக்காளி தோசை செய்யலான்ட்டு எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் அரிசி, கருவேப்பிலை, தக்காளி, வரமிளகா, உப்பு, ஜீரகம். ஒரு டம்ளர் அரிசினா புளிங்கல அரிசி, அதுக்கு ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம். இவ்வளோ பெரிய சைஸுக்கு ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம், சின்னதாக இருந்தால் நாலு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், ஜீரகம், உப்பு தேவையான அளவு உப்பு, வரமிளகா. புளிங்கல அரிசி மூணு மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டுக்கோங்க. தக்காளி கட் பண்ணி தக்காளி போட்டுக்கோங்க. இது கருவேப்பிலை எல்லாமே கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க. கிரைண்டரில் ஆட்டினா மாவு, தக்காளி தோசை மாவு இந்த மாதிரி வந்துடுங்க. நம்ம வந்து அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தெரியுதா கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் தெரியுதா? அப்பமேல் நம்மளுக்கு வேணால் தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி தோசை ஊற்றிக்கலாங்க. தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.